வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். அடுத்த வெல்வம் வாரீர் என்னும் நிகழ்ச்சி 8/12/2021 புதன்கிழமை மாலை 6:30 நுரையீரல் சார்ந்த பிணிகள் 3 பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 3 பகுதியிலே என்னென்ன பயிற்சிகள் இன்னும் இருக்கின்றன, குறிப்பாக குழந்தைகள் 1.5 வயதிலிருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள், அவர்களை எப்படி பிராணாயாமம் செய்ய வைப்பது, அந்த உயிர்வழி ஓங்கு சுவாசத்தை அந்த குழந்தைகளை பெற்றோர்களினாலே எப்படி செய்விக்க முடியும், அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம், மிக சுவாரஸ்யமாக இருக்கும். எத்தனையோ குழந்தைகள் நெபுலைஸ் பண்ணாதான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் என்று மருத்துவமனைகளில் நெபுலைசர்ல வச்சிருக்கிற குழந்தைகள், அவைகளையெல்லாம் அதில இருந்து எடுத்து முழுமையாக காப்பாற்றிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதற்குரிய மருந்துகள் சித்தயோக மருத்துவத்திலே இருக்கின்றன. அந்த வகையிலே நாம் இந்த 8/12/2021 அப்படிப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்து பல மருந்துகள், இதுவரையில் பல மூலிகைகளை பார்த்தோம், பல கஷாயங்களை பார்த்தோம். சில மருந்துகள் பாரம்பரியமாக சித்த மருத்துவத்திலே அதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இந்த கபசுர குடிநீர், தாளிசாஜி சூரணம் என்ற தயாரிப்புகள், இன்னும் சுவாச குடோரி என்று சொல்வார்கள் அந்த மருந்து, அது எப்படி சுவாச காசத்திற்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும், அவைகளெல்லாம் எப்படி கையாளலாம். பல பற்பங்களும் இந்த சித்த மருத்துவத்திலே இதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பவள பற்பம், நற்பவள பற்பம், தாளக பற்பம், இது போன்ற பற்ப வகைகள் மிகச்சிறந்த இந்த சுவாச நோய்களுக்குரிய மருந்தாக இருக்கின்றன. அவைகளை பற்றியும் இப்படிப்பட்ட பற்பங்களையும் மருத்துவ கூட்டுகளையும் சேர்த்து ப்ரொப்ரைட்டரி தயாரிப்பாக சித்தயோக ஃபார்மாவினாலே உருவாக்கப்படுகிற பல்வேறு மருந்துகள், காஃபமின், டான்சிலின், பிராங்கோனில் போன்ற மருந்துகள், அவைகளை எந்தெந்த தருணத்தில் எப்படி கையாளுவது, அவைகளை பற்றிய செய்திகள். அதோடு கூட சித்தர்களின் அருணால் நமக்கு அமைந்திருக்கின்ற எனர்ஜி ஃபுட்ஸிலே தயாரிக்கப்படுகிற கோரோ என்கின்ற பானம், உண்மையிலே இந்த கோரோ என்கின்ற பானம் மானுடத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நான் கருதுகிறேன். அது அமைந்தது அப்படி அமைந்திருக்கிறது, அதில் இருக்கிற மூலிகைகள் அப்படிப்பட்ட மூலிகைகள், அதனாலே சுவாச மண்டலம் ஆரோக்கியம் அடைகிறது, சுவாச மண்டலம் சார்ந்த எல்லா பிணிகளுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கிறது. அது மட்டுமன்றி இன்றைக்கு ஒமைக்கரான் என்று உலகையை மிரட்டி கொண்டிருப்பதாக சொல்கிறார்களே, அந்த விஓசி, இந்த வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன், பயத்துக்குரிய அச்சத்துக்குரிய, ஆனால் இன்னும் உலக நல கழகம் அதை வேரியன்ட் ஆஃப் பேனிக் என்று சொல்லவில்லை, ஆனால் வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் என்று சொல்லி இருக்கிறது. வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது அவ்வளவு பாதகம் இல்லாதது, வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் என்பது நம்முடைய கவனத்தை ஈர்க்கிற ஒரு வகையான வைரஸ், அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று உலகம் முழுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாதிரியான தருணத்தில் கோரோ எவ்வளவு உயிர்காக்கும் மருந்தாக இருக்கும், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் தொகுத்து இந்த 3 பகுதி லங் டிசீசஸ், நுரையீரல் நோய்கள் என்ற தலைப்பின் கீழே பார்க்க இருக்கிறோம். தமிழ் கூறும் நல்லுலகம் அதில் கலந்து கொண்டு பலனடைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.